நான் உங்களுக்கு இப்ப கொஞ்ச நேரம் ஆண்டவர் வார்த்தையை சொல்ல போறேன். அதுக்கு பிறகு என்ன ப்ரோக்ராம்? பாடல் பவனி அப்படிதானே, ஊர்வலம் பவனி. அதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமா வந்திருக்கீங்க? ஓ வெரி குட், வெரி குட். சின்ன பிள்ளைகள் தான் ஆயத்தமா இருக்காங்க, வெரி குட். இப்ப நீங்க கொஞ்ச நேரம் உங்களுக்கு சொல்ல போற வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும், சரியா? சரி. இந்த மாணவர் முகாம் ஷைன் 2022 இதனுடைய கருப்பொருள் என்ன? இயேசுவிடம் கொடுத்திடு, சரிதானே? ஆமா, சத்தமா இருக்கா சொல்லுவோம், இயேசுவிடம். சேர்த்து சொல்லாம, இயேசுவிடம் கொடுத்திடு. இன்னொருக்கா சொல்லுங்க. சரி, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசுவிடம் கொடுத்திடு, கொடுத்திடு. நல்ல ஒரு அருமையான ஒரு காரியம். முதலாவது, நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைகள் இருக்கீங்க, கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறீங்க. ஆனா எல்லாருக்குமே சில சமயத்துல மனசுக்குள்ள ஒரு கவலை வருது, அப்படிதானா? கவலை வருதா? எல்லாருக்கும் கவலை வரும். சின்ன பிள்ளைங்களுக்கும் கவலை வரும், பெரிய ஆட்களுக்கும் கவலை வரும். இப்போ முதலாவது, உனக்குள் கவலை வந்தால் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, வேதனைப்படுத்துது, இல்லையா? அந்த கவலையை இயேசுவிடம் கொடுத்திடு. எப்படி? கவலையை இயேசுவிடம் கொடுத்திடு. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கவலையை, கவலையை இயேசுவிடம் கொடுத்துடு. அப்படி கொடுத்துருக்கீங்களா? ஆமா. இது ஒரு நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு காரியம். கவலை என்பது யாருக்குமே பிடிக்காது. ஆனால் கவலை வந்தால் நமக்கு ஒரு நல்ல வழி இயேசு காட்டி இருக்கிறார். அந்த கவலையை வாங்குறதுக்கு இயேசு ரெடியா இருக்கிறார். நம்முடைய கவலையை யார்கிட்ட கொடுத்துடலாம்? இயேசுவிடம் கொடுத்து விடலாம், அவர் வாங்கி கொள்ளுவார், சரியா? கவலையை யார் வாங்கி கொள்ளுவார்? யாராவது உங்களுக்குள்ள பேசுனீங்கன்னா எழுப்பி விட்டு பதில் கேட்பேன், சரியா? ஆமா, எல்லாரும் இங்கே தான் கவனிச்சுட்டே இருக்கணும், ஓகே? சரி, பாருங்கள், கவலையை இயேசுவிடம் கொடுக்கணும். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வசனம் எத்தனை பேருக்கு தெரியும்? சண்டே ஸ்கூல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம் இல்லையா? நான் சொல்லும் பொழுது சத்தமா பின்னாடி சொல்லுவீங்களா? அவர் உங்களை, இன்னும் கொஞ்சம் கூட சத்தமா சொன்னா நல்லா இருக்கு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். குட். பாருங்கள், நமக்கு நிறைய கவலைகள் வருகிறது. முதல்ல சிலருக்கு என்ன கவலை வருகிறதுன்னு கேட்டா, தங்கள் சரீரத்தை குறித்து சிலருக்கு ரொம்ப கவலை அடிக்கடி வருகிறது. தங்கள் சரீரத்தை குறித்து என்ன வருது? கவலை வருகிறது. என்ன கவலை வருது சரீரத்தை குறித்து? சில சொல்லுவாங்க, நான் ரொம்ப கருப்பா இருக்கேன். அதை பற்றி என்ன உங்களுக்கு கவலை? அவன் எப்படி வெள்ளையா இருக்கான், அந்த பிள்ளை எப்படி வெள்ளையா இருக்குது, நான் மட்டும் எப்படி இருக்கேன், கருப்பா இருக்கேன், அப்படி நினைக்கிறீங்களா? சில கவலைப்படுவாங்க. உண்மையில் அப்படி கவலைப்பட அவசியம் இல்லை. கருப்பா இருந்தாலும் இயேசு உன்னை அழகாய் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன, ஆண்டவருக்கு கருப்பும் பிடிக்கும், வெள்ளையும் பிடிக்கும், மஞ்சளும் பிடிக்கும், ப்ரௌனும் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும். ஆப்பிரிக்காவில் வாழ்கிற மக்களை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா?
பயங்கர கருப்பா இருப்பாங்க, கட்டி கருப்பா இருப்பாங்க, ஆனா அழகா இருப்பாங்க. ஆண்டவர் தான் அவங்களையும் படைச்சார். ஆண்டவருக்கு அவங்கள ரொம்ப பிரியம். இந்த பக்கம் இந்த மங்கோலியன் ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, நமக்கு ஆசியா கண்டத்தில் இந்த பக்கம் பார்த்தா அங்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் டைப்பில் இருப்பாங்க ஆட்கள்லாம். அதுவும் ஆண்டவர் தான் படைச்சார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லாம் கொஞ்சம் பிரவுன்காரர்கள், நம்ம எல்லாம் கொஞ்சம் பிரவுன் ஆட்கள். நம்மளே ஆண்டவர் தான் படைச்சார். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் ஆண்டவர் பிடிக்கும். ஆண்டவர் விரும்பி தான் படைச்சிருக்கிறாரு. அதனால யாரும் இனி தங்கள் சரீரத்தினுடைய கலரை வைத்து என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அதே மாதிரி சிலருக்கு என்னன்னா, நான் நெட்டையா இருந்தா நல்லா இருக்குமே, நான் குட்டையா பறந்துட்டனே, அப்படி யாராவது கவலைப்படுறீங்களா? சிலருக்கு அப்படி கவலை இருக்கும், குட்டையா இருக்கிறனே நான் நெட்டையா இல்லையேன்னு. இந்த நெட்டையா இருக்கவங்கள்ட்ட போய் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, ஐயோ நான் நெட்டையா இருக்கனேன்னு நான் கவலைப்பட்டுட்டே இருக்கேன், நான் கொஞ்சம் குட்டையா இருந்தா நல்லா இருக்கும். ஒருத்தன் இப்படிதான் கவலைப்பட்டே இருந்தானா, ஏன்னா அவனுக்கு குட்டையா இருக்கான், பஸ்ல மேல உள்ள கம்பியை பிடிக்க முடியல. அவனுக்கு பஸ்ல மேல உள்ள கம்பியை நினைச்சிக்க முடியாது, பிடிக்கிறதுக்கு அவனுக்கு எட்டல சீட்டு கம்பியை பிடிச்சிட்டே நிக்கணும். அப்போ பஸ் பிரேக் போட்டா இப்படி போகும், இப்படி போகும். அப்போ இப்படி பிடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே, ஆனால் எனக்கு நான் அதுக்குள்ள நெட்ட இல்லையேன்னு வருத்தப்பட்டுருந்தேன். பக்கத்தில் ஒருத்தன் வந்தான் திடீர்னு, அவன் கூரைக்கு பக்கத்தில் அவன் மண்டை இருக்கு. இவன் பார்த்தான், அப்படியா இவன் இப்படி ஆண்டவர் என்ன படைச்சிருக்காரு, என்ன மட்டும் இப்படி குட்டையாக படைச்சிருக்கான், கொஞ்சம் கூட வருத்தப்பட்டுட்டே இருந்தான். திடீர்னு ஒரு ஸ்பீடு கட்டரில் பஸ்ஸு டொப்புன்னு தூக்கி போட்டுச்சு, நெட்டை எனக்கு மண்டை ஒரு அடி அடிச்சது மேலே, மண்டையை தடவிட்டே நிற்கான். அப்போ தான் இவனுக்கு, ஆண்டவரே என்ன நீர் கரெக்டாக தான் படைச்சிருக்கிறீர், என்ன நீர் எப்படி தான் படைச்சிருக்கிறீர், கரெக்டாக தான், அப்படி சந்தோஷப்பட்டானா. அதனால நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. இயேசு சொன்னார், கவலைப்படுவதினால் ஒருவன் தன் சரீர அளவில் ஒரு முளத்தையாவது கூட்டவோ குறைக்கவோ முடியுமா? முடிய. ஆண்டவர் உனக்கு அழகாக அளந்து கொடுத்துருக்கிறாரு, ஹைட்டு வெயிட் எல்லாம். ஆமாம், சரி. அதனால் கவலைப்படக்கூடாது சரீரத்தை குறித்து. சிலருக்கு என்ன, எனக்கு இது இல்லையே அது இல்லையே அப்படி நிறைய கவலைகள் இருக்குது. இல்லாமைகளை குறித்த கவலைகள் எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி நல்லா கவனிங்க, உங்களுக்கு என்ன கவலைகள் இன்றைக்கி இருக்குது. இப்போ ஜாலியாக இருக்கீங்க, எல்லா பிள்ளைகளோட சேர்ந்து ஒரே ஜாலி. ஆனால் தனிமையில் இருக்கும்போது தான் இந்த கவலை என்ன செய்யும், அப்படியே வரும், எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படி சொல்லி கவலைகள் வரும். இதில் பாருங்க, சிலருக்கு என்ன இல்லாமை குறித்து கவலை, பொருள் இல்லைன்னு கவலை, எனக்கு அந்த பொருள் இல்லையே, எங்கள் அப்பாட்ட கேட்டால் அதை வாங்கி தர மாட்டேங்கிறாங்களே, அந்த பிள்ளைகள்லாம் வச்சுருக்கே எனக்கு மட்டும் இல்லையே, இப்படியெல்லாம் நீ கவலைப்படுகிறாய். சின்ன பிள்ளைகளுக்கு சில பொருட்களை பற்றி கவலை, பெரிய பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வேண்டிய பொருட்களை குறித்து கவலை, இப்படியெல்லாம் நிறைய கவலைகள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கத்தான் செய்கிறது. நாங்கள் ரொம்ப ஏழையாக இருக்கிறோம் என்று சில பிள்ளைகளுக்கு ரொம்ப கவலைகள் இருக்கிறது. அடுத்த பிள்ளைங்க உடுக்கிற வஸ்திரத்தை பார்க்குறாங்க, துணிமணியை, ஏன் எனக்கு இப்படி ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியலையே, எங்கள் வீட்டில் அதை எடுக்கக்கூடிய வசதி இல்லையே, அப்படியெல்லாம் கவலைகள் பல வேளைகளில் உங்களில் சிலருக்கு இருக்கிறது இல்லையா, கவலைகள். அப்படியே நிறைய கவலைகள், சிலருக்கு அழகு இல்லைன்னு கவலை, அழகாகத்தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்க வேற ஏதோ அழகை நினைக்கிறாங்க, அதனால அந்த அழகு இல்லையேன்னு கண்ணாடி முன்னால் நின்று என்ன பண்ணுறாங்க, சிலர் கவலைப்படுகிறார்கள் அழகை பற்றி. சிலர் பாவம் வீடு இல்லைன்னு கவலை, சொந்த வீடு இல்லையே, வாடகை வீட்டில் இருக்கிறோமே, குடிசை வீட்டில் இருக்கிறோமே, இப்படிப்பட்ட கவலையோடு சிலர் நீங்கள் இருக்கலாம். நிறைய நிறைய கவலைகள் இருக்கிறது. சிலருக்கு பாருங்க, சரீரத்தில் அடிக்கடி சுகம் இல்லாமல் வருது. நான் மட்டும் ஸ்கூலுக்கு அடிக்கடி லீவ் எடுக்கிறேன், நான் மட்டும் சண்டே ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக முடியல, எனக்கு அட்டெண்டன்ஸ் ப்ரைஸே கிடைக்காது, நான் வேணும்னு போகாமல் இருக்கல, எனக்கு அடிக்கடி காய்ச்சல் வருது, இழுப்பு வருது, இல்லை வேற ஒரு சளி தொல்லை எனக்கு வருது, இப்படி அடிக்கடி எனக்கு பிரச்சனை வருதே என்று சொல்லி சுகத்தை பற்றி நீங்கள் கவலையோடு இருக்கலாம். அது ஒருவேளை நியாயமான கவலை. எந்த கவலைன்னாலும் இயேசு புரிஞ்சுக்கிறார்,
இன்னைக்கு எந்த கவலையும் உன்னிடத்திலிருந்து வாங்கிறதுக்கு இயேசு ஆயத்தமா இருக்கிறார். அதான் இயேசுவிடம் கொடு என்கிற நல்ல ஒரு அழகான தலைப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சிலருக்கு என்ன தெரியுமா, அன்பு இல்லை, எங்க அப்பா என்னை நேசிக்கல, எங்க அம்மா என்ன நேசிக்கல. சில வீட்டில் அப்பா குடிப்பழக்கம் உள்ளவரா இருப்பார், அவர் வந்தாலே அடிதான் நடக்கும், வீட்டில் தகராறு தான் நடக்கும், ரொம்ப வேதனையோடு சிலர் இருக்கிறார்கள். என்ன இது வீடு, படிச்சுட்டு இருக்கிறேன், அப்பா வந்து புக்கை தூக்கி வீசுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, எங்கள் அம்மாவை அடிக்கிறாரு என்று சொல்லி சில பிள்ளைகள் ரொம்ப கவலையோடு இருக்கலாம். அல்லது குடி ஒன்றும் இல்லை, இருந்தாலும் நேசிக்கிறது இல்லையே, எனக்கு வேண்டிய அன்பு எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து கிடைக்கலையே, அப்படி சிலர் கவலையோடு கூட நீங்கள் இருக்கலாம். இப்படி எந்த காரியத்தில் நீ கவலையாக இருந்தாலும் இயேசு ஒரு கவலையை மாற்றவே இன்றைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ரெண்டு காரியம் சொன்னார். ஒன்று, அவருடைய முதல் பிரசங்கத்தில் என்ன சொன்னார் தெரியுமா, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். என்ன சொன்னார், ஆகாயத்து பட்சிகள்னா என்னது, குருவிகள், குருவிகள், பறவைகள், குருவிகள் நிறைய இருக்கு. லூக்கால சொல்லியிருக்கு காகங்களை கவனித்து பாருங்கள். குறிப்பா என்ன சொல்லியிருக்காரு, காக்கா, காக்காவை பார்க்காத யாருமே இருக்க மாட்டீங்க, எல்லாருக்கும் காக்கா தெரியும். காகங்களை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனுஷன் வந்து வயல்ல போறான், விதை போடுறான், அப்புறம் உழைக்கிறான், அப்புறம் அறுக்கிறான், அதை கொண்டு சேர்த்து வச்சு அதான் அரிசி, நெல் அரிசி, அப்புறம் அது சோறாக நம்ம வயிற்றுக்குள்ள போகுது, அப்படித்தானே. இதெல்லாம் மனுஷன் செய்யறான். எந்த குருவியாவது போய் வயல்ல உழைக்குதா, வயல்ல போய் விதைக்குதா, அறுவடை செய்தா, ஒன்றும் கிடையாது. ஆனா அதுகளுக்கு டெய்லி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டு இருக்காராம், பரமபிதா போஷித்துக்கிட்டே இருக்கார். இந்த காக்கா காக்கான்னு காலையிலே வருது, எதுக்கு வந்து காக்கான்னு சொல்லிட்டு இருக்கு, வயிறு பசிக்குது, ராத்திரியெல்லாம் கூட்டுல உட்கார்ந்து உறங்கிட்டு காலையில் எழும்பினோன்னு அதுக்கு என்ன வருது, பசி. அப்ப அதுக்கு நம்ம வீட்டில் மாதிரி அங்கே திறந்த உடனே எல்லாம் பொருள் இருக்காது, உணவுப் பொருள், அது எங்கேயாவது தேடி தேடி வரும். அப்படி வரக்கூடிய பறவைகள் ஒன்றாகிலும் பசியோட படுக்கிறதே கிடையாது. ஆண்டவர் என்ன செய்யறாரு, அழகா போஷிக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த காக்காய பாரு, அதை கூட நான் போஷிக்கிறேன், உன்னை நான் போஷிக்க மாட்டேனா, உன்னை நான் போஷிக்க மாட்டேனா. அப்போ உனக்கு ஆகார விஷயத்துல கவலையே படக்கூடாது. இயேசுவை நோக்கி நீ ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் எல்லா தேவையும் சந்திப்பார். அது மாதிரி இன்னொன்னு சொன்னார், என்ன சொன்னாரு, ஆகாயத்து பறவை பாருன்னு சொன்னார்ல, அது மாதிரி இன்னொன்னு பார்க்க சொன்னார்ல, காட்டு புஷ்பங்கள். காட்டு புஷ்பங்கள்னா என்னது, டேய் தம்பி நீ தான் ஃபர்ஸ்ட் எழுப்பி நிற்க போறியோ, பார்த்துட்டு இருங்க பாருங்க. அப்போ இந்த காட்டு புஷ்பம்னா என்னது, உண்மையில் ரோட்டில் வளர்ந்து கிடக்கல புல்லு, அதில் உள்ள சில பூக்கள் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டில் நட்டு வளர்த்துற பூவை விட ரோட்டில் சும்மா வளர்ற பூ சில சமயம் எப்படி இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அதான் ஆண்டவர் காட்டி பேசினார், காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்க. இது வீட்டில் வளர்க்குற புஷ்பம் அல்ல, இது எங்கே உள்ளது, தெருவில் காட்டில் உள்ளது. அதையே உன் பரமபிதா எப்படி உடுத்து வித்திருக்கிறார். அந்த பூ போட்டிருக்கிற ட்ரெஸ் அழகாக இருக்குதா, பூ ட்ரெஸ் போட்டுச்சா, ஆண்டவர் சொல்கிறார் அது எவ்வளோ அழகாக இருக்குது. அதை பார்க்கலும் உன்னை மேன்மையா என்ன செய்வாரு, வைக்க ஆண்டவருக்கு முடியும். ஆமென். சோ எந்த காரியத்துல நீ இன்னைக்கு கவலைப்பட்டாலும் இயேசு உன்னுடைய கவலையை அவர் எடுத்துக்கிறேன். அவன் கவலை என்கிட்ட கொடு, உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் என்ன செய்து விடுங்கள், வைத்து விடுங்கள் தான் சொல்லியிருக்கு. வேற யாரும் கவலை எடுக்க மாட்டாங்க. சில சமயம் நீ உங்க அம்மாட்ட போய், சில பிள்ளைகளுக்கு அப்படி ஓடி போய் அம்மா மடியில் படுத்துக்கிடும் கவலை வந்துச்சுன்னா, படுத்துக்கிடும். அப்புறம் ஹாஸ்டலில் போன பிறகு என்ன செய்யுது, ஹாஸ்டலில் போன பிறகு என்ன செய்யறது, அங்கேருந்து அழுதுட்டே ஃபோன் பண்ணலாமா, பார்த்தீங்களா. எப்பவும் நம்மளோட கூட இருக்கிறது ஆண்டவர் இயேசு. அவர் சொல்றார், உன் கவலையெல்லாம் எம்எல்ஏ என்ன பண்ணிடு, வச்சிடு. பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறது, உங்கள் கவலைகளை எல்லாம்
உங்கள் கவலைகளை நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் கவலைகளை எல்லாம் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களினாலும் ஜபங்களினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுக செய்யும். இப்ப வாலிப பிள்ளைகளே, சின்ன பிள்ளைகளே, எந்த ஒரு காரியத்தை பற்றி நீ கவலைப்பட்டாலும் அந்த கவலையை நீ உடனே ஆண்டவர் இயேசு இடத்துல விண்ணப்பமா சொல்லிடணுமா. நல்லா கவனிச்சுக்கும். எப்படி சொல்லணும்? விண்ணப்பம்னா ஜபம், ஜபம். எந்த மனசுல உனக்கு என்ன கவலை வருதோ அதை உடனே நீ என்னதான் மாற்றணும் சொல்லு. விண்ணப்பம் என்னதான் மாற்றணும்? விண்ணப்பமா மாற்றணுமா? இந்த கவலை இங்க இருந்தா தான் உன்னை கஷ்டப்படுத்தும். ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்கும். எல்லாரும் சிரிப்பாங்க, நம்மளால சிரிக்க முடியாது. எல்லாரும் சந்தோஷமா சமாதானமா இருக்கும் பொழுது நமக்கு குறு 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 குறுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா உள்ளுக்கு கவலை இருக்கு, நிறைய கவலைகள் இருக்கு. ஆனா இயேசு சொல்றாரு, இனி நீ கவலைய சுமந்துக்கிட்டு தெரியாத, அதை இயேசுவிடம் கொடுத்து விடு. அல்லேலூயா. எப்படி இயேசுவிடம் கொடுப்பது கவலையை? எப்படி இயேசுவிடம் கொடுக்கிறது கவலையே? எப்படி கொடுப்பது? இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் எப்படி கொடுக்கிறது? ப்ரே பண்றியா? குட் பாய். ஆனா இங்க ஒழுங்கு அவனே கேட்க விடு. என்ன நீ ப்ரேயர் பண்ணிட்டு அவனை தடுத்துக்கிட்டு இருக்க பாருங்க. அப்போ உடனே ஜபம். நம்ம எங்க நின்னாலும் எப்படி இருந்தாலும் ஒரு கவலை மனசுல வந்தா இனி பிள்ளைகள் பெரியவர்கள் கவலை எங்க என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. வைக்க வைக்க உனக்கு சிந்தனை அது குழப்பி உன்னை ரொம்ப மோசமா ஆக்கிட்டே இருக்கும். உன் சுபாவம்லாம் கெட்டு போயிடும், உன் சந்தோஷம் எல்லாம் கெட்டு போயிடும். ரொம்ப கவலைப்பட்டா வியாதி வந்துடும். அதனால இந்த கவலை வந்தாலே உடனே என்ன செய்யணும்? இந்த கவலைய விண்ணப்பமாக மாற்றணும். வெரி சிம்பிள். ஆனா நிறைய பேர் இது செய்யறது கிடையாது. செய்யுங்க. எந்த கவலை வந்தாலும் இயேசுவே எனக்கு இது கவலையா இருக்கு, எனக்கு அது இல்லைன்னு சொல்லி எனக்கு கவலையா இருக்கு, இவங்க இப்படி பேசிட்டாங்க எனக்கு கவலையா இருக்கு, அவங்க என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க எனக்கு கவலையா இருக்கு, என்ன ஒதுக்கி வச்சுட்டாங்க எனக்கு கவலையா இருக்கு, என்ன மதிப்பில்லாம நடத்திட்டாங்க எனக்கு கவலையா இருக்கு. எதுல கவலை வந்தாலும் உடனே அதை என்ன செய்யணும்? இயேசுவிடம் சொல்லிவிடு, விண்ணப்பமாக மாற்றிவிடு. சோ கவலையே நீ விண்ணப்பமா மாத்திட்டீன்னா நீ ஃப்ரீயா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ கவலையை விண்ணப்பமா என்ன பண்ணிடணும்? மாத்திரணும். சரி, இதுல அன்னாள் குறிச்சு எல்லாருக்கும் தெரியும். அன்னாளுக்கு பிள்ளை இல்லையேன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? ரொம்ப கவலைப்பட்டு அவ சொல்றா, நான் வந்து மன கிளேசம் உள்ள ஸ்திரீ அப்படிங்கிறா. மனசே என்னதா போச்சு? கவலை நிரம்பி நிரம்பி மனமே அந்த மாதிரி ஆயிப்போச்சு. எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு கவலை தான் அப்படின்னு சொல்றா. ஒருவேளை உங்களுக்கும் யாருக்கும் அப்படி இருக்கோ எனக்கு தெரியல. ரொம்ப கவலை, ரொம்ப கவலை. அப்ப இந்த மாதிரி கவலை வந்தோடனே அவ ஓடி வந்து ஒரு நாள் ஆலயத்தில் வந்து என்ன பண்ணா? அழுது ஜெபித்தாள். ஆண்டவரிடத்துல விண்ணப்பத்தை வச்சா. அவளுக்கு நிறைய கவலை இருந்தனால பைபிள் சொல்லுது அவ இருதயத்தை என்ன பண்ணிட்டாளாம், ஊற்றினாள்னு சொல்லியிருக்கு. அப்ப அர்த்தம் என்ன? இருதயம் ஒரு பாட்டில்னா அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற தண்ணி அவ்வளவு கவலை. இந்த கவலையை கம்ப்ளீட்டா அவ அந்த பிரேயர்ல என்ன பண்ணியிருக்கா? ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஊற்றி இருக்கிறா. கொடுத்துடுன்னு சொல்லியிருக்க அவ ஊற்றிட்டா. அன்னைக்கு அந்த ஜபம் முடிஞ்ச உடனே பைபிள் சொல்லுது அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. எப்படி அப்புறம் அவ எப்படி இருக்கலையா? துக்கமுகமா இருக்கலையா? அப்ப உள்ளத்துல உள்ளத இயேசுவிடத்துல கம்ப்ளீட்டா கொடுத்த உடனே இவ உள்ளம் ஃப்ரீ ஆயிருச்சு. உள்ளம் ஃப்ரீ ஆன உடனே மனசு என்ன ஆயிடுச்சு? முகம் என்ன ஆயிடுச்சு? சந்தோஷம் ஆயிருச்சு. இதுதான் விஷயம். அப்போ உடனுக்குடன் நம்ம கவலை அங்க கொடுத்துடணும். கவலையை விண்ணப்பமா என்ன செஞ்சிடணும்? மாற்றிடணும். கன்வெர்ட் யுவர் வரிஸ் இன்டு பிரேயர். கன்வெர்ட் பண்ணிரு, கன்வெர்ட் பண்ணிரு. இது அதான் மாற்றிரு. அதான் கவலையை உடனே எதா மாத்திரு? விண்ணப்பமாக மாற்றிரு. அன்னாளுக்கு அப்படி ஒரு பெரிய பாக்கி. சரி, இன்னொன்னு, மார்த்தாளும் ரொம்ப கவலைப்பட்டான். மார்த்தாள் வந்து ரொம்ப காரியங்களை குறித்து என்ன பண்ணாளாம்? ரொம்ப கவலைப்பட்டான். அப்ப இயேசு விட்டு அவளும் வர்றான். ஆனா இயேசு என்னமோ அவ கவலையை வாங்கல. அன்னாள் கவலையை முழுசும் என்ன செஞ்சுக்கிட்டாரு? அவளும் வாங்கிட்டாரு. அவளை உடனே ஃப்ரீ ஆக்கிட்டார். இந்த மார்த்தாள் வந்து படப்படப்பட அவளும் கொண்டு கொட்ட வந்தாளா? ஆண்டவர் சொன்னாரு, மார்த்தாளே மார்த்தாளே,
நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு என்ன பண்ற, கலங்குகிறாய். இந்த மரியாளை பாத்தியா, அவள் நல்ல பங்கு என்ன பண்ணியிருக்கா, தெரிந்து கொண்டிருக்கிறாள் அப்படி சொல்றார். அப்ப இதுல வந்து சிலருக்கு மார்த்தாள மாதிரி கவலை இருக்கு, அவசியம் இல்லாத கவலை, அதான் நான் சொல்லவா, அவசியம் இல்லாத கவலை. அன்னாளுக்கு உண்மையிலே சங்கடம், பிள்ளை இல்லை, அந்த பெண்ணி நாள் வேற சும்மா என்னத்தையா சொல்லி சொல்லி அப்படியே கஷ்டப்படுத்துறா, அந்த வேதனையோட வந்து கவலையை கொட்டினா இயேசு என்ன பண்ணிக்கிட்டாரு, எடுத்துக்கிட்டாரு, அவளை ஃப்ரீ ஆக்கிட்டார். அதே வேளையில மார்த்தாள் அப்படி இல்லை, அவ வந்தது எப்படி வந்தா, இயேசு விருந்து கூப்பிட்டு வச்சுட்டு ஒரு பேசக்கூடிய ஒரு மேனர்ஸ் தெரிய மாட்டேங்கி, ஒரு கெஸ்ட்டு கிட்ட எப்படி நடந்துக்கிட்டனும்னு அவளுக்கு தெரிய மாட்டேங்க, கோபா வேஷமா வந்து கிச்சன்ல நின்ன கோலத்துல வந்து எங்க வந்து நிக்கா, நட்டு ரூம்ல வந்து நிக்கா ஆண்டவருக்கு முன்னால, அப்படி ஒரு சைஸ்ல வந்தா. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ இன்னைக்கு இதை பற்றி கவலைப்படுவ, நாளைக்கு வேற ஒன்றை பற்றி கவலைப்படுவ, உனக்கு வேலையே என்னதுதான், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, ஆமாம் அதையே நீ தெரிஞ்செடுத்துட்ட அப்படின்னு சொல்லி. அப்போ கவலையே இயேசு மாத்துறாரு. இன்னொரு பிரச்சனை இருக்கு, சிலருக்கு கவலைப்படுவதே வாழ்க்கை. இப்படி ஒன்று இருக்கு, உங்களில் யாருக்கு அப்படி இருக்கோ தெரியல, அது மாறணும், அது ஒரு சுபாவம். எதை பார்த்தாலும் ஒரு பெருமூச்சு விடுறாரு, எதை பார்த்தாலும் இது வருதா, சிலருக்கு வரும், இது ஒரு பொல்லாத சுபாவம், இதான் அந்த மார்த்தாள மாதிரி உள்ள சுபாவம். எதை பார்த்தாலும் கவலைப்படுறது, நல்லது நடந்தாலும் அதுக்கு மேல 99 கிடைச்சி 100 கிடைக்கலையே, உனக்கு 99 கிடைச்சதுக்கு உனக்கு என்ன வராது, சந்தோஷமே வராது, 100 கிடை, அவளுக்கு 100 கிடைச்சல எனக்கு 99. இதுதான் இந்த மார்த்தாள் சுபாவம். இது சாதாரண கவலை இல்லை, கவலைப்படணும்னே இருக்கிறது. அப்ப அதுதான் இயேசு கடிந்து கொண்டார். அப்ப நீ என்ன செய்யணும், இனி நீ இந்த மாதிரி கவலை இருந்ததுன்னா உனக்கு ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார் அதை நினைக்கணும். இது ஒரு பொல்லாத ஒரு தன்மையாக்கும், பிள்ளைகளுக்குள் இது இருக்கக்கூடாது. சரி ஓகே, அப்ப நான் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தை உங்க மனசுல பதிய வைக்கிறதுக்காக நான் சொல்லும் போது நீங்க எனக்கு என்னோட திரும்ப சொல்லணும், கன்வெர்ட் வரிஸ் இன்டு பிரேயர்ஸ். இது மனப்பாடமா பதியணும். இன்னொருக்க சொல்லுமா, கன்வெர்ட் வரிஸ், சத்தமா சொல்லுங்களேன், கன்வெர்ட் வரிஸ் இன்டு பிரேயர்ஸ், கன்வெர்ட் வரிஸ் இன்டு பிரேயர்ஸ். கவலைகளை விண்ணப்பங்களாக மாற்றுங்கள். ஒருக்கா கூட சொல்லுவோம், கவலைகளை விண்ணப்பங்களாக மாற்றுங்கள். சின்ன பிள்ளை தொடங்கி பெரிய ஆட்கள் வரைக்கும் எல்லாரும் ஒரு கவலை வந்தா இனி உடனே என்ன செய்யணும் சொல்லுங்க. ஆமா, அதே வேளையில் வீண் கவலை நம்ம என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அவசியம் இல்லாம கவலை, ஆண்டவர் நல்லா நடத்திட்டு இருக்கும் போது தேவையில்லாம இல்லாதத போய் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. ஆனா எந்த கவலை வந்தாலும் உடனே இங்க பண்ணிடணும், கன்வெர்ட் பண்ணிரு, கவலையா வச்சிருக்காத, கவலையை தான் மாத்திரு, விண்ணப்பமாக மாற்றிவிடு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஒரு பழைய பாட்டு உண்டு, என்னோட சேர்ந்து பாடுவீர்களா, பெரிய ஆளுகளுக்கு தெரியும்னு நினைக்கேன். குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே, குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே, அல்லேலூயா அல்லேலூயா, ஆடையாகாரத் தேவையெல்லாம் அங்கண்டு தந்தம்மை ஆதரிப்பார், அங்கண்டு தந்தம்மை ஆதரிப்பார், கோடி ஸ்தோத்திரம் ஏறடு போ, ராஜாதி ராஜ தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. ராஜா கைகளை தட்டி பாடுவோம், இயேசு கிறிஸ்து கவலைப்படாதீர்கள் என்று
காட்டு புஷ்பத்தை மூடந்து வீத்தார் விமலை படுதீர்கள் என்றுரைப்பார் டெய்லி உணவும் உடையும் தந்து நடத்துகிற இயேசு கோடா கோபி ஸ்தோத்திரம் கேரளாஜன் தேவன் இயேசு கிறிஸ்துவாகி சரி, இரண்டாவது நாம இயேசுவிடம் எதை கொடுக்கலாம்? இயேசுவிடம் கொடு, எதை கொடுக்கலாம்? உங்கள் பாரத்தை கொடுக்கலாம். நல்லா கவனிங்க, கவலை வேற, பாரம் வேற. பர்டன், பர்டன், பாரம். உங்கள் பாரங்களை நீங்கள் யாரிடத்துல கொடுக்கலாம்? இயேசுவிடம் கொடுக்கலாம் பாரத்தை. சங்கீதம் 55:22 என்ன சொல்லுது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். சேர்ந்து சத்தமா சொல்லுவீங்களா? கர்த்தர் மேல். தம்பிமார் சத்தம் இன்னும் கூடுதலா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். இந்த பக்கம் சத்தமா, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். சரி, இப்போ கவலையை பற்றி சொன்னேன். பாரம்னா என்ன? உங்களுக்கு பெரிய பாரம் என்ன தெரியுமா? ஹோம்ஒர்க். நிறைய பிள்ளைகளுக்கு என்னதான் இப்ப பெரிய பாரம்? சரிதான நான் சொல்றது? ஹோம்ஒர்க் பயங்கரமான பாரம். நான் விளையாட்டுக்கு சொல்றேன்னு நினைக்காத, உள்ள உண்மையை சொல்றேன், உங்க நிலைமை புரிஞ்சு சொல்றேன். ஹோம்ஒர்க் எழுதி 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 வாழ்க்கையே எடுத்து போ. காலையில ஃபுல்லா கவுத்து படிச்சாச்சு, அப்புறம் வந்து ராத்திரி வரை என்னதான் இருக்குது? ஒரே ஹோம்ஒர்க் எழுத்து தான். இல்லாம போனா காலையில அங்க அடி வேற கிடைக்கல, வெளியே விட்டுருவாங்க. இப்ப அடி கிடையாது போல, என்ன வெளியே விட்டுருவாங்க? ஸ்டாண்டிங். ஆமா, அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படி, என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்னா என்ன? ரொம்ப பெஸ்டா இருக்கிறவனையும் அவுட் ஸ்டாண்டிங்கும் பாங்க, வெளியே நிக்கிறவனையும் அவுட் ஸ்டாண்டிங்கும் பாங்க. நீங்க எந்த அவுட் ஸ்டாண்டிங்ல இருக்கீங்களோ எனக்கு தெரியல. ஆனா பாருங்க, இது ஒரு பாரம், பிள்ளைகளுக்கு உண்மையான பாரம் தான். ஹோம்ஒர்க் எழுதி எழுதியே பிள்ளைகள் தளர்ந்து போயிருக்கிற ஒரு காலம். நான் எல்லாம் உண்மையாக உங்களுக்காக ஜோம் பண்றேன், ஆண்டவரே இந்த முதலமைச்சர், இந்த பிரதம மந்திரி, இந்த கல்வி அமைச்சருக்க உள்ளத்துல எல்லாம் பேசி எங்க பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இந்த ஹோம்ஒர்க்கை குறைச்சி கொடுக்க சொல்லுங்கன்னு உண்மையில நான் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நிறைய பிள்ளைகளுக்கு கூட்டத்துக்கு வர நேரம் கிடையாது. ஹோம்ஒர்க் எழுதணும், ஹோம்ஒர்க் எழுதணும், ஒரே ஹோம்ஒர்க் தான். எதுக்கும் நேரம் கிடையாது. ஒரு கல்யாணம் விட்டு கூட போறது இல்லை. ஹோம்ஒர்க் எழுதணும், ஹோம்ஒர்க் எழுதணும் இப்படி இருக்கிறாருக்கு. சங்கடம் இல்லை, வெறும் படிப்பு மட்டும் வாழ்க்கையா போகுமா? சில காரியம் கூட வேணும், இல்ல தெய்வீகம் வேணும், சொந்தக்காரர் வேணும், இது எல்லாமே இப்ப போச்சு. அதனாலதான் நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் சீக்கிரம் ஏதாவது ஒண்ணு செய்வார். ஆமேன். அடுத்து இந்த ஸ்கூல் பேக் மூட்டை தூக்குறது எழுத்தின்படியே பாரம். முதல்ல உள்ள மனசுக்கு பாரம், இது இந்த முதுகெலும்பு என்னத்துக்கு ஆகுமோன்னு பயமா இருக்கு. உண்மையில இதுக்கெல்லாம் நீங்க இந்த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாம் உண்மையில ஜோம் பண்ண வேண்டிய விஷயம். நல்ல கல்வி வேணும் பிள்ளைக்கு. ஆனா பாவம், இதெல்லாம் வந்து ரொம்ப டூ மச்சா போது. இதை கொஞ்சம் அவங்க குறைச்சு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அப்படிதானே? நாங்கள் உங்கள் பக்கம் தான் இந்த விஷயத்துல. ஆமா, உங்களுக்கா ஜெபிக்கிறோம். ஆனா பாரு, இந்த பாரத்தை இப்ப சுமக்காம வழி இல்லையே. டீச்சர் உடனே பாதி புக்கை கொண்டு போனா அங்க விடுவாங்களா? ஒரு நாளைக்கு எட்டு இது சப்ஜெக்ட் நடத்துறாங்க, எட்டுக்குள்ள டெக்ஸ்ட் புக்கு இது
நோட்டு புக்கு என்னெல்லாமோ கொண்டு போக வேண்டியிருக்கு, இல்லைன்னா அங்கே தப்ப முடியாது. இப்படி ஒரு நெருக்கம் பாரம் உங்களுக்கு இருக்கு, இது உண்மையாக உங்களுக்கு ஒரு பெரிய பாரம் தான். அதே மாதிரி சண்டே ஸ்கூலில் எல்லாம் செய்வாங்க, இந்த அசைன்மெண்ட்னு ஒன்று சொன்னால் பிள்ளைகளுக்கு என்னதான் இருக்குது அது? உண்மையை தானே சொல்கிறேன், பிள்ளைகள் பாரம், நிறைய பிள்ளைகள் அசைன்மெண்ட். ஆனால் நாங்கள் உள்ளதில் குறைஞ்ச அசைன்மெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உள்ளதில் குறைஞ்ச நம்பர் வசனங்கள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உண்மையில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கணும், ஆனால் என்னென்னா சரி படிக்கிறத சரியாக படிக்கட்டும்னு சொல்லி நம்பரை என்ன செஞ்சுருக்கோம், குறைச்சி கொடுத்துருக்கோம். ஆனால் இது கூட சில பிள்ளைகளுக்கு எப்படி தெரியுது, இப்போ ரொம்ப பாரமாக இருக்கிறது. இப்படி சில பாரங்கள் இருக்கு. இன்னொன்று, சில பிள்ளைங்களுக்கு வீட்டில் டியூட்டிஸ் இருக்கிறது, வீட்டில் கடமைகள் செய்கிறீங்களா பிள்ளைகள், காலையில் எழும்புனா வீடை சுத்தம் பண்ணணும், அதில் சில பிள்ளைகளுக்கு கடமை கொடுத்துருப்பா, நீ இந்த ரூமை கூட்டணும், அல்ல நீ வெளியே முன்பக்கத்தை நீ பெருக்கணும், செடிக்கு தண்ணி ஊற்று, பாத்திரத்தை கழுவு, இல்லை ஏதோ ஒரு வேலை கொடுத்துருப்பாங்க. இப்படி எங்கள் வீட்டில் எனக்கு டெய்லி செய்கிறதுக்கு டியூட்டி இருக்குது, வேலை இருக்குன்னு சொல்கிற பிள்ளைகள் மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம், உண்மையாக தலைக்கு மேலே கை வைத்துங்க, நல்லா கை வைத்துங்க, வெரி குட், உங்களை பாராட்டுகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன், கைகளை போடுங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா, வீட்டில் சாப்பிட்றது தான் வேலையா, சாப்பிட்ட தட்டும் கழுவுறது இல்லையா? டீச்சர்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுங்க, இப்படி வளர்க்கவே கூடாது. வளர வளர வீட்டில் என்ன கொடுக்கணும், பெற்றோர் வேலை கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னா பிள்ளை கெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த பிள்ளைக்கு வயசுக்கு தக்க வேலை கண்டிப்பாக என்ன செய்யணும், கொடுக்கணும். நீங்களும் அப்படி தான் கேட்டு வாங்கி செய்யுங்க, எனக்கு இந்த வீட்டில் சாப்பிட்றது தான் வேலையாப்பா, எனக்கு அதை டியூட்டி கொடுங்க, அம்மா எனக்கு ஒரு டியூட்டி கொடுங்கன்னு கேட்டு வாங்கு, அப்படி செய்யணும். எல்லாரும் அப்படிதான். ஓகே, இதில் சில பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பாரம், எனக்கு ஹோம்ஒர்க் எழுதணும், எனக்கு படிக்கணும், எனக்கு அதுக்கு மேலே இதையும் செய்யணும். உண்மையில் சில பிள்ளைங்களுக்கு பாரங்கள் இருக்கத்தான் செய்கிறது. தம்பி எப்படி பாருங்கள், அப்போ கொஞ்சம் பாரங்கள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இயேசு என்ன சொல்றாருன்னா, அந்த பாரத்தை எங்க கொடுத்துரு, இயேசுவிடம் கொடுத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை. அப்ப அவர் ஹோம்ஒர்க் எழுதுவாரா, அவர் வீட்டில் டியூட்டி செய்வாரா? அப்படி அல்ல, உனக்கு அது நிமிஷம் உனக்கு மனசுல பாரம் வருது இல்ல, அத அவர் என்ன பண்ணுவாரு, உனக்கு சுமந்து உன்னை ஆதரிப்பார். இப்ப பாரு, நமக்கு மனசு நல்லா இருந்ததுன்னா எந்த வேலையும் டக்கு 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 டக்குன்னு செய்வோம். மனசு ஃப்ரீயா இருந்தா ஹோம்ஒர்க் எல்லாம் அப்படி பேஜஸ் டக் டக்குன்னு என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனா மனசுல ஒரு வெறுப்பு தோணியாச்சுன்னா ஒரு பக்கம் கூட என்ன செய்யாது, தாண்டவே செய்யாது, எழுதி 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 வேலை செய்து செய்து மனசு என்ன ஆயிட்டே இருக்கு. அப்ப மனசுல தான் விஷயம் இருக்கே தவிர இந்த வேலை பெரிய காரியம் கிடையாது. அதனால இயேசு அழகா சொல்லியிருக்காரு, நீ உனக்கு உன்னுடைய வேலையை செய், அது உனக்கு டியூட்டி, நீ படிக்கணும், நீ ஹோம்ஒர்க் எழுது, நீ அசைன்மெண்ட் படி, எல்லாம் பண்ணு, ஆனா அதுல ஒரு பாரம் மனசுல தோணுது இல்ல, அதை என்கிட்ட கொடு, நான் அதை ஏற்றுக்கொண்டு உன்னை என்ன பண்ணுவேன், ஆதரிப்பேன், உன்னை ஆதரிப்பேன். அல்லேலூயா. சோ இதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இயேசு வந்து ரெண்டு விதமா செய்வார். இந்த ஒன்று வந்து சுமை தாங்கி, பார்த்துருக்கீங்களா சுமை தாங்கி? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னா, எங்கேயாவது ரோட்டில் போகும்போது இனி கொஞ்சம் கவனமாக போங்க, சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு கல் வச்சுருப்பாங்க, அப்புறம் இப்படி குறுக்கால ஒரு கல் வச்சுருப்பாங்க, அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த காலங்களில் நல்லா கவனி, இப்போ நிறைய லாரிஸ் இருக்குது, அந்த காலத்தில் காளவண்டி தான் உண்டு, காளவண்டியும் நிறைய கிடையாது. அப்போ நிறைய பேர் இப்படி முதுகில் மூட்டை தூக்கிட்டே போவாங்க, ரொம்ப தூரம் தலையில் மூட்டையை சுமந்துட்டு போவாங்க, ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. அப்படி உழைச்சா தான் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அப்படி உழைப்பாங்க. உங்களுடைய தாத்தாமார் கூட சிலர்லாம் அப்படி உழைச்சவங்க தான், மூட்டை தூக்கி. அப்போ மூட்டை தூக்கிட்டு ரொம்ப தூரம் போனால் எவ்வளோ நேரம் தான் முதுகில் வச்சுட்டு இருக்குது மூட்டையை, எவ்வளோ நேரம் தான் தலையில் வைக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல. அப்போது அதுக்கு தான் அன்றைக்கு இருந்த அரசாங்கம் ரோட்டோரங்களில் இப்படி ஒரு மூணு கல் வச்சு கொடுத்தான், அதில் போய் அந்த கல்லுக்கு மேலே இப்படி தூக்கி வச்சுருவாங்க, ஈஸியாக இப்படி பாரத்தை என்ன செய்வாங்க, இறக்கி வைப்பாங்க, வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆசுவாசம்,
தண்ணி குடிச்சு ரெடியாகி பிறகு இன்னொருத்தருடைய உதவி இல்லாம அந்த கல்ல இருந்து அப்படி ஏத்திடலாம் தோல்ல. இதுக்கு தான் அந்த கல்லை வச்சு கொடுத்தா சுமை தாங்கி. இயேசு சொல்றாரு, நான் உனக்கு ஒரு சுமை தாங்கி, உன் பாரத்தை என் மேல் என்ன செய்து விடு, வைத்து விடு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், ஆதரிப்பேன். அப்ப ஆண்டவரே எனக்கு முடியல, டெய்லி ஹோம்ஒர்க் எழுதுறேன், என்னால முடியல அப்படி சொல்லும் பொழுது உடனே ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே இந்த பாரத்தை உங்க மேல வச்சிடறேன். எப்படி ஒரு மூட்டை தூக்குற ஆளு அந்த கல்லுக்கு மேல வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறாரோ, அது மாதிரி என் பாரத்தை யார் மேல வச்சிடறேன், ஏசப்பா எனக்கு பலன் தாங்கப்பா, ஏசப்பா எனக்கு கைக்கு இந்த வலியை மாத்தி தாங்க, ஏசப்பா எனக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை தாங்க அப்படி சொல்லி நீ அந்த சுமை தாங்கி மேல வைக்கிற மாதிரி இயேசு மேல வச்சுன்னா இயேசு உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் சிலருக்கு திடீர் திடீர் சூழ்நிலைகள் ரொம்ப அதிர்ச்சியா போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறவங்க உண்டு, அந்த பாரமும் இருக்கு சிலருக்கு. எங்க அப்பா மரிச்சுட்டாங்க, இப்ப எனக்கு அப்பா இல்லை, அது ஒரு பெரிய பாரம். அடிக்கடி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்பா இருந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கும் பொழுது அது அடிக்கடி ஒரு பாரமாவே இருக்கு சிலருக்கு. சில அம்மாவை இழந்திருக்கிறாங்க, இன்னும் வேதனை. அம்மாவை இழந்து இருக்கிறது இன்னும் வேதனை, அடிக்கடி அம்மா நினைவு வந்துகிட்டே இருக்கும், ஒரு பாரம், ஒரு பாரம். அல்லது வேற யாரோ யாரையோ இழந்து, அல்லது ஏதோ ஒரு நெருக்கத்துல நீ அந்த மாதிரி பாரம் கொண்டு வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் இழந்து நீ சாதா செய்ததை கூட செய்ய முடியாத ஒரு வேதனைக்குள்ள இருக்கிறியா, அதிர்ச்சி, அதிர்ச்சிய தாங்க முடியல, அதிர்ச்சிய தாங்க முடியல. ஆனா ஆண்டவர் இயேசு சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் வந்து சுமை தாங்கியா மட்டுமல்ல, இடி தாங்கி இருக்குல்ல, இடி தாங்கியா கூட நம்ம பாரத்தை என்ன செய்கிறார், சுமக்கிறார். இடி தாங்கி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, பெரிய ஆட்கள் தான் பார்த்துருக்கு, சின்ன பிள்ளைகள் யாராவது பார்த்துருக்கீங்களா, அதை பற்றி நீங்கள் சிந்திச்சிருக்க மாட்டீங்க. சில உயரமான கட்டடங்களில் மேலே இப்படி ஒரு மூணு கம்பி நிற்கும், பார்த்துருக்கீங்களா, அது என்னத்துக்குன்னு உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்காது, அதுதான் இடி தாங்கி, லைட்னிங் அரஸ்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன தெரியுமா, பயங்கரமான இடி விழுதில்ல, இடி வந்து பயங்கர இந்த கரண்டில் எத்தனையோ மடங்கு சார்ஜ் உள்ளதாகும் இடி. அது விழுந்துச்சுன்னா தென்னை மரத்தை அப்படியே எரிச்சிருது. நம்ம யாராவது அதில் போனோம்னா நம்ம மேலே விழுந்துன்னா அவ்வளோதான், எரிச்சே கொன்றுரும். பயங்கரமான பவர் உள்ள இதாகும் லைட்னிங், அந்த இடி. அப்போ பாருங்க, அந்த இடி மின்னல் வந்து தாக்கிறது ஒரு செகண்டில் தாக்கும், பயங்கரமாக தாக்கும், கட்டடங்களெல்லாம் உடஞ்சிரும், மரங்களெல்லாம் எரிஞ்சிரும். அப்போ அதை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தாங்கிறதுக்கு இப்படி ஒரு மூணு கம்பி. இந்த மூணு கம்பிக்கு வேலை என்ன தெரியுமா, இது அங்கே அந்த பவர் வந்த உடனே அந்த பவரை இது பிடிச்சிடும், இது இழுத்துரும், இது இழுத்து அதுக்கு கீழே ஒரு ஒயர் இருக்கும், அந்த ஒயர் வழியாக கடத்தி பூமிக்குள்ளே விட்டுரும். அப்போ பாருங்க, இந்த கட்டடத்தை பாதிக்காமல், அந்த மரங்களை பாதிக்காமல், மனுஷர்களை பாதிக்காமல் இந்த இடியை எது தாங்குது, இந்த மூணு கம்பி தாங்குது, இதுக்கு பேர் தான் இடி தாங்கி. இதே மாதிரி செலவெல்லாம் நம்மளுக்கும் தாங்க முடியாத வேதனைகள் வாழ்க்கையில் வந்திருக்குன்னா இயேசு சொல்றாரு, அந்த அதிர்ச்சியை என் மேல விட்டுருமா, என் மேல சாஞ்சிக்க, நான் அதை தாங்கிக்கிறேன், உனக்கு சமாதானம் தருகிறேன். அல்லேலூயா. அப்போ சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைங்களோ பெரியவங்க எல்லாம் கவனிச்சு தானே இருக்கீங்க, நிறைய கூட்டமா இருக்கனால எனக்கு தனித்தனி ஆள் யாருன்னு தெரியல, இவ்வளவு ஏரியாவது தான் எனக்கு தெரியுது, நீங்க கூட தானே இருக்கீங்க, ஆமேன். சரி, இங்க இருக்கிறவங்க ஒரு கை வைத்து ஆமேன், குட். பாருங்கள், சில வேளை அதிர்ச்சிகள் வருது, நல்ல மார்க் எடுக்கணும் நினைச்சு படித்தேன், ஒரு அஞ்சு மார்க் குறைஞ்சிட்டு, அது பெரிய அதிர்ச்சி சிலருக்கு. சிலருக்கு ஃபெயில் ஆயிட்டு, ஒரு பிள்ளைக்கு அவ ஃபெயில் ஆனதே கிடையாது, 12ஆம் கிளாஸ்ல 2 பாடம் ஃபெயில், எப்பா அதிர்ச்சியிலே அவ நிலை குலைந்து போயிட்டா. சிலருக்கு படிப்பு அவ்வளோ வைராக்கியமா பண்ணும்போது எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி வந்தாச்சுன்னா தாங்க முடியல, அந்த பிள்ளை மனசுலே பாதிப்பு உண்டாயிட்டு, இன்னும் கூட அவள் இன்னும் கரெக்டான இதுக்கு வரல, இன்னும் ரெக்கவர் ஆகி வரல. அப்போ பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்கும்போது இயேசு சொல்றாரு, உனக்கு அதிர்ச்சி வருதா, நீ தனியாக தாங்காத, என்ன சேர்த்துக்க, அந்த பாரத்தை எங்கே விடு, என் மேலே விடு, நான் பார்த்துக்கிறேன். இப்படி பிள்ளைகள் பழகணும்,
எப்பவுமே நீ நினைச்சதெல்லாம் வாழ்க்கையில நடக்காது. சிலவேளை நீ நினைக்காதது நடக்கும். உடனே ஐயோன்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி அதிர்ந்து போயிடக்கூடாது. அந்த நேரத்திலையும் இயேசு நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த பாரத்தை தனிமை வச்சு சிந்திக்காத ரொம்பவே நீ இடிந்தே போயிருவ. அதை உடனே யார்கிட்ட கொடுத்துரு? ஆண்டவர் இயேசு மேல வச்சிரு. அதுதான் அப்ப நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், கன்வெர்ட் யுவர் வரிஸ் இன்டு, என்ன சொன்னேன், நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க, நல்ல பிள்ளைங்க. கன்வெர்ட் யுவர் வரிஸ் இன்டு பிரேயர்ஸ். உங்கள் கவலைகளை என்னதான் மாற்றுங்க, என்னதான் மாற்றுங்க, விண்ணப்பங்களா மாற்றுங்க. அதே மாதிரி transfer your burdens, transfer your burdens unto Christ. உன் பாரங்களை கர்த்தர் மேல் என்ன செய்தரு, வைத்து விடு. ஒருக்க சொல்லி பாப்பமா, transfer your burdens, சத்தமா, transfer your burdens unto Christ. அது சுமையா இருக்கட்டும், இடியா இருக்கட்டும், எதுனாலும் என்ன பண்ணிரு, இங்க வைக்காத, அதுக்கு transfer கொடுத்துரு, டிரான்ஸ்பர் கொடுத்துரு, மாத்திரத உன் உள்ளத்துக்கு உள்ள அதை இறங்க விடாத. யார் மேல விட்டுரு? இயேசு மேல விட்டுரு. பாரங்களை இயேசுவின் மேல் இடமாற்றம் செய்து விடு. அப்போ கவலையற்ற வாழ்வு, எந்த பாரத்தையும் இயேசுவோடு சேர்ந்து தைரியமா சுமக்க ஆயத்தமா இருக்கிற ஒரு வாழ்வு, அதுதான் விசேஷித்த வாழ்வு. ஏன்னா நீ இன்னும் எவ்வளவு படிக்க போற, எவ்வளவு காரியங்களை வாழ்க்கையில் அனுபவிக்க போற, இன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்க, இன்னைக்கு வாலிப பிள்ளையா இருக்கிற, இனி நிறைய காரியம் லைஃப்ல வரப்போகுது. அப்பெல்லாம் நீ ஜெயமா நிக்கணும்னா இந்த கவலைக்கு இடம் கொடுக்க கூடாது. இந்த பாரத்தை நீ ஆட்டு தனியா என்ன செய்யக்கூடாது, சுமக்க கூடாது. கவலையை விண்ணப்பமா மாத்திரணும், பாரத்தை இயேசு மேல வச்சிடணும். ஆமென், ஆமென். சரி, அல்லேலூயா சொல்லிதான் பழக்கம். ஆமேனும் சொல்லணும் இடையில. கர்த்தர் கிறிஸ்து ஆமேன்னா ஆமான்னு அர்த்தம், அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமைன்னு அர்த்தம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஓகே, அப்ப பாரங்களை யார் மேல வச்சிடணும்? ஆமா, எல்லாம் சேர்ந்து கைத்தட்டி அது ஃபாதர் பாட்டு பாடுவோமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். எல்லாரும் கைத்தட்டி பாடுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை, கைத்தட்டுக்கு மேல சத்தமா பாடுங்க. நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழல் இருக்கின்றவர், நம்மை காக்கும் வைத்து விடு, கருங்கி தவிக்காதே, அவரே உன்னை அதிசயம் செய்வார், இயேசுவே உன்னை அதிசயம் செய்வார். ஒரு பலத்த கைதட்டு ஒண்ணு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளே, இனி கவலைக்கு இடம் இல்லை. அடுத்தது, ஆமா, இதை உள்ளே வைக்காதீங்க, ரொம்ப கெடுதி, இதை மாற்றி விடணும். சரி, மூன்றாவது ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுவிடம் கொடு. அப்போ உன் பாவத்தை இயேசுவிடம் கொடு, அவர் உனக்கு பரிசுத்தத்தை தருவார். அல்லேலூயா. எப்படி கவலையை கொடுக்கிறோமோ, எப்படி பாரத்தை அங்க கொடுக்கணுமோ, அது மாதிரி எதையும் கூட கொடுக்கலாம். சொல்லுங்க, பாவத்தையும் கொடுக்கலாம். சிலருக்கு இது தெரிய மாட்டேங்க, ஐயோ ஒரு பாவம் எனக்குள்ள இருக்கே, இதை என்னால விட முடியலையே, விட முடியலையே சொல்லி அந்த பாவத்தோடையே வாழ்ந்து கெட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. கடைசியில சாத்தானுக்கு ஆளா மாறிக்கிட்டே இருக்காங்க. சாத்தானுக்கு உரிமை வருது. பாவம் வந்தாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு உரிமை வரும்? உங்க மேல பிசாசுக்கு உரிமை வரும். கடைசியில் அவன் நரகத்துக்கு கொண்டு போயிடுவான். அக்னி கடல், நரகம், பயங்கரமான ஆக்கினைக்கு கொண்டு போயிடுவான். இதுதான் அந்த பாவத்தினுடைய பயங்கரமான செயல். இப்போ சில பிள்ளைகளுக்கு பாவத்தை எப்படி ஜெயிக்கன்னு தெரியல.
இந்த பாவத்தை எப்படி என்னை விட்டு துரத்த, தெரியாம பாடுபட்டு அந்த பாவத்தோடையே வாழ்ந்து கெட்டு போகிற நிலை இருக்குது. நல்லா கவனி, நீ எப்படி கவலையை மாத்தினியோ, எப்படி பாரத்தை மாத்தினியோ, அப்படியே ஈஸியா எதையும் மாத்திரலாம். சொல்லுங்க, பாவத்தையும் மாத்திரலாம், சரியா? ஆமா. இப்ப பாரு, 1 யோவான் 3:5 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். இயேசு நம்முடைய பாவங்களை, கவலை மாத்தணும்னா ஜாலியா கேட்டீங்க, பாரத்தை மாத்தணும்னா ஜாலியா கேட்டீங்க, இப்ப பாவம் சொன்னோடனே திரு திருன்னு முழிக்கிறீங்க. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? உனக்கு இந்த விடுதலை இப்பொழுது கண்டிப்பாய் வேண்டும் என்று அர்த்தம், சரிதானே? அப்ப நீ கரெக்டா கேளு, என்ன கொஞ்சம் வாய் திறந்து பதில் சொல்லு. ஓகே, அந்த பேட்ஜ் தம்பி, டேய் பேட்ஜ் தம்பி, இங்க திரும்பி உட்காரு, நீ தான் கரெக்டா இங்கே பார்த்து உட்காரு. எல்லாரும் பேட்ஜ் தம்பி தானோ? பாருங்க, இப்போ பாவம் என்பதையும் நம்மை விட்டு மாற்றணும். ஏன்னா கவலை இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம், பாரம் இங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். இப்போ பாவம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையே போச்சு. பாவம் ரொம்ப கொடியது, பயங்கரமானது. ஆனா அதையும் ஈஸியா அப்படி தூக்கி தள்ளிடலாமா? எங்கேயும் தள்ள வேண்டாமா? இயேசு சொல்றாரு, அதையும் கூட நான் வாங்கிக்கிறேன், உனக்கு நான் பரிசுத்தத்தை இலவசமா தாரேன். அழகாக சொல்றாரு, நான் உனக்காக அந்த உன் பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்துட்டேன். இயேசு நம்முடைய பாவங்களை என்ன செஞ்சிட்டாரு? சுமந்து தீர்த்துட்டார், சுமந்து தீர்த்துட்டார். இப்போ உன் பாவம் என்ன முதல்ல யோசித்துப்பார். சிலருக்கு இந்த கண்களின் பாவம் இருக்கு. எங்க பாவம் இருக்கு? எங்க இருக்கு? கண்கள்ல பாவம். என்ன கண்கள்ல பாவம்? கண்ட கண்ட வீடியோஸ் பார்க்கறது. இப்ப அதுதான முக்கியம், எல்லாருக்கும் முக்கியம் என்னதுதான், எப்படா அப்பாவுக்கு மொபைல் கையில கிடைக்கும், அம்மாவுக்கு மொபைல் கையில கிடைக்கும், உடனே ஒரே வீடியோ பார்க்கறது. அது என்ன வீடியோவா, நல்லதா கெட்டதா? கடைசியில இதை பார்த்து பார்த்து அது வழியா நிறைய பாவம் என்ன செய்யுது, நமக்குள்ள வருது. அது உள்ள போயிருந்து நல்லா குஞ்சு பொறிச்சு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு கடைசியில பெரிய பாவத்துக்கு நேரம் நடத்திக்கிட்டே இருக்கு, சரிதானா? கண்களின் பாவம், கெட்ட கெட்டதை பார்க்க கூடாது. கெட்டதை பார்த்தா கெட்டது உள்ள ஏறி உட்கார்ந்து மூளையில இருந்து அடுத்து முட்டை போட்டு குஞ்சு பொறிக்க ஆரம்பிச்சு, பாவம், பயங்கரமான பாவங்கள் வருகிறது. இன்னைக்கு அந்த பாவத்தை அடுத்து ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறது, ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறது. ஆண்டவர் வசனம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ. அதான் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் நீ உன் பாவத்தை ஏன்ட கொடுங்கிறார். எப்படி கொடுக்கணும்? அறிக்கை செய்து விட்டுறணும் அவர்கிட்ட. இயேசு கிட்ட தான் அறிக்கை பண்ணணும், வேற யார்ட்டும் இல்லை. அப்ப இயேசு கிட்ட நம்ம, ஆண்டவரே என்கிட்ட இந்த பாவம் இருக்கு, நான் இப்படி கெட்ட கெட்ட காட்சியெல்லாம் பார்த்து எனக்குள்ள இப்படி வந்துருச்சு, இப்ப இந்த எனக்கு விடவே முடியல, தயவு செய்து என்னை மன்னிங்க, அப்படி உன் பாவத்தை நீ அறிக்கை செய்யும் போதே உன் பாவம் உனக்குள்ளந்து எங்க போயிருது? இயேசுவின் சிலுவைக்கு போயிடுது. இயேசு ஏற்கனவே சுமந்துட்டாரு, அந்த லிஸ்ட்ல அது என்ன செய்திருது, போய் சேர்ந்துருது. அப்போ உன்னுடைய பாவத்தை இயேசு ஏற்கனவே சுமந்து தீர்த்து அந்த லிஸ்டுக்குள்ள நீ தள்ளிடுற, தள்ளிட்டேன்னா உனக்கு அந்த பாவம் மன்னிக்கப்பட்டு விடும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, பின்னால நல்ல அல்லேலூயா சத்தம் கேட்கிற மாதிரி சொல்லுங்க. குட். பாவத்தை உள்ள வைக்காத, ரொம்ப பயங்கரம். எந்த பாவம் இருந்தாலும் உடனே அதை வெளியே என்ன செய்யணும், இயேசு இடத்துல என்ன செய்யணும், அறிக்கை பண்ணி அவர் மேல விட்டுறணும். அவர் அதை ஏற்கனவே சுமந்துட்டார், அந்த லிஸ்ட்ல இதை சேர்த்து விட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அங்க தள்ளிடு, நீ விடுதலையாயிரு. கண்ணின் பாவம், அப்புறம் காது வழியா பாவம் வருதா? காது வழியா வருதா? ஒளிச்சு ஒளிச்சு சினிமா பாட்டு கேட்குறியா? ஒளிச்சு ஒளிச்சு வெளியே தெரியாம கேட்கறதுக்கெல்லாம் நிறைய வந்திருக்கு. இப்போ காதை அடைச்சி வச்சுட்டு கேட்கறது நிறைய பேர் பாருங்க. நம்ம பின்னால் போய் ஹார்ன் அடிச்சுட்டே இருந்தாலும் காது கேட்காது. என்னடா இவனுக்கு இவ்வளவு, நம்ம ஹார்ன் அடிக்கும் இவனுக்கு காது கேட்கலன்னு பார்த்தா அவன் காதில் பிளக்கு போட்டுட்டு நட்டு ரோட்டில் போயிட்டே இருப்பான். இப்படி ஒரு உலகமாக மாறிடுச்சு. இந்த காது வழி எப்பவும் பார்த்தாலும் என்னத்தையாவது வந்துக்கிட்டே இருக்கு. தேவையில்லாத பேச்சுகள்,
ஒளிச்சொளிச்சு பேசுறது, ஒளிச்சொளிச்சு பேசுறது. அங்க பாவம் வருது, பாவம் வருது. என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டு, அது ஃப்ரெண்ட் அல்ல, கடைசியில் ஃப்ரெண்டு பேக்காக மாறிடுது. அப்போ நீ ஏன் முதல்ல நீ கவனமாக இருக்கலாம்ல, காதில் பாவம் நுழையாம நீ என்ன செஞ்சிக்க, பார்த்துக்க. அதே மாதிரி வாயினால் பாவம், சும்மா வாயினால் நிறைய பேர் பாவம். அம்மாவை தார்மாரா ஏசுறது, அப்பாவை கூட அவர் காது கேட்காத சமயம் அம்மாட்ட ஏசுறது. பைபிள் சொல்லுது, தகப்பனையாவது தாயாவது தூசிக்கிறவனை என்ன செய்யணும், படிச்சிருக்கீங்களா இல்லையா? டீச்சர்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம், என்ன செய்யணும்? டீச்சர்ஸ் பயப்படுத்திய போல சொல்றது, கொன்னு அவ்வளவு கண்டிஷன் வச்சிருக்க. அவன் தகப்பனை தாயை நீ மதிக்கலையே, நீ வாழவே வேண்டான்னாக்க ஆண்டவர் சொல்றார். பாருங்க, அப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும், வார்த்தையில வித்தியாசம் பேசக்கூடாது. அது மாதிரி மத்தேயு சுவிசேஷத்தில் இயேசு சொன்னாரு, உன் சகோதரனை வீணனேன்னு சொல்லக்கூடாது, உன் சகோதரனை மதிகேடனேன்னு. இதெல்லாம் வாசித்திருக்கீங்களா? யாருக்கு எழுதியிருக்கு? மூத்த விசுவாசிகளுக்கு எழுதி வச்சிருக்குல்ல, நமக்கு தான் பார்த்தீங்களா? அப்போ சகோதரனை கூட நீ கேர்ஃபுல்லாக பேசணும், அவ்வளவு தூரம் வாய்க்கு நீ காவல் வைக்கணும். ஏன்னா வாயினால தான் நிறைய பாவம், வாயின் வார்த்தை. இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்தா கண்ட கண்ட பேச்சு பேசுவாங்க, ஜாலி அடிக்கிறதுக்குன்னு சொல்லி பேசுவாங்க, அது ஒரு ஒரு எல்லையே இருக்காது. அப்ப அதுல நிறைய பாவம் நீ செய்யற, அவங்க கூட அந்த கூட்டணியில சேர்றதுனாலே நீ பாவம் செய்யற. நீ அப்படி பேசணும்னு ஆசைப்படுறது இல்ல. பைபிள் சொல்லுது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. இந்த கிண்டல் பேச்சு, கேலி பேச்சுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்ட ஜாலி அடிக்கிறது, அது எல்லை தாண்டி போகுது. அந்த சொற்களின் மிகுதியில் என்ன இருக்குமா, பாவம் வந்துருமா. அப்போ நமக்கு எப்பவும் ஒரு தெய்வ பயம் இருக்கணும், நான் பாவம் செய்தால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற நரகம். அப்போ நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும், என் வாயின் வார்த்தையில் எப்படி இருக்கணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி கை செய்கிற பாவம், திருட்டு, அடுத்தவன் பொருளை எடுக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, அப்புறம் வீட்டுக்கு கொண்டு போறது, இப்படிப்பட்ட திருட்டு வேலைகள், அடுத்தவனை அடிக்கிறது, அடுத்தவங்களை காயப்படுத்துறது, கழுத்தை பிடிச்சி நரிக்கிறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. அடுத்தவனை எந்த விஷயத்திலும் காயப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது, சரியா? கையினால பாவம் செய்யக்கூடாது. கால்கள் பாவம் செய்யும், வேண்டாத இடத்துக்கு போ, வேண்டாத இடத்துக்கு ஒளிச்சு ஒளிச்சு போறது, அப்பா அம்மாவுக்கு தெரியாம போறது, இதுதான் கால்கள் செய்கிற பாவங்கள். இப்படி உடம்பு முழுசும் பாவத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சிந்தனையின் பாவங்கள் இருக்குது, தனியா இருந்து என்னத்தையோ சிந்திச்சு, கெட்டவைகளை சிந்திச்சு அப்படி பாவம் செய்யற அந்த பாவம் இருக்கு. இப்படி எந்த பாவம் உனக்குள்ள இருக்கோ, கொஞ்சம் இருக்கோ கூடுதல் இருக்கோ, இயேசு சொல்றாரு, இந்த பாவங்களை நான் சுமந்து தீர்த்து விட்டேன். அல்லேலூயா. நீ இப்போ இந்த விடுதலை நீ பெற வேண்டும் என்றால் நீ என்ன செய்யணும், இந்த பாவத்தை அறிக்கை செய்து என்னிடம் விட்டுவிடு. அப்ப அது நான் சுமந்து தீர்ந்த லிஸ்ட்ல போய் சேர்ந்துரும், நீ விடுதலை ஆக்கப்படுவாய். அல்லேலூயா. சோ பிள்ளைகளே, இந்த பாவத்தை ஒரு நேரம் உங்களுக்குள்ள வச்சிருக்காத. நீ ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, தனி ஜெபம், தனி ஜெபம். தூங்க போறதுக்கு முன்னாடி தனி ஜெபம் பண்ணும்போது காலையிலேருந்து அன்னைக்கு ராத்திரி வர நடந்ததை கொஞ்சம் ஆண்டவரோட பேசு. ஸ்கூலுக்கு போனது, வந்தது, பஸ் ஸ்டாப்பில் நின்றது, பஸ் ஏறினது, ஸ்கூலில் கிளாஸில் நடந்தது, பிளே கிரவுண்டில் நடந்தது, எல்லாம் பேசு ஆண்டவர்கிட்ட. வீட்டில் நடந்தது, சர்ச்சில் நடந்தது, யூத் மீட்டிங்கில் நடந்தது, எல்லாமே ஆண்டவர்கிட்ட நீ பேசணும். பேசும் பொழுது தப்பு எது இருந்தாலும் அதை அறிக்கை பண்ணும். ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் இந்த இடத்துல போனேன், என்னை காத்து கொண்டீங்க, ஸ்தோத்திரம், சோமா வந்து சேர்ந்தேன், ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே வா, அது ரொம்ப நல்ல சந்தோஷமா இருக்கும். இடையில எங்கேயாவது நீ தப்பு பண்ணினா அதுவும் ஞாபகத்துக்கு வரும். வந்தா உடனே இந்த பாவத்தை இயேசு இடத்துல என்ன பண்ணிடு, அறிக்கை பண்ணிடு. அதை கொண்டு அதோட போய் தூங்காத, அதோட அடுத்த நாள் அடுத்த நாள்னு ஓட்டாத, பாவத்தை நீ சுமக்காதே. இயேசு உனக்காக என்ன பண்ணிட்டாரு, சுமந்து தீர்த்துட்டார். நீ அந்த பாவத்தை உடனுக்குடன் என்ன செய்யணும்,
அறிக்கை செய்து இயேசுவிடம் கொடுத்து விடு. அப்பொழுது இயேசுவின் பாவங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாரு? மன்னிப்பார், மன்னிப்பார். என் பாவங்கள் எல்லாம் இயேசு மன்னிச்சிருக்கிறார். அப்படி எத்தனை பிள்ளைகளுக்கு மனசுல உறுதியா நிச்சயம் இருக்கு, நான் ஜெபம் பண்ணேன், நான் பாவத்தை ஒரு நாள் உட்கார்ந்து அறிக்கை பண்ணேன், அப்புறம் இயேசு எனக்கு எல்லாம் மன்னிச்சுட்டார் அப்படி சொல்றோம். கை வைத்துங்க பார்க்கலாம், நல்லா நல்லா கை வைத்துங்க. பின்னால கை தெரியட்டும், ஏன்னா பின்னால நிறைய ஞானஸ்நானம் எடுத்த பார்ட்டிகள் எனக்கு தெரியும். தோத்துறோம், கை கிளப்படுங்க. சரி பாருங்க, அப்போ நம்ம வந்து பாவத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்ணக்கூடாது, வாழக்கூடாது. இயேசுவிடம் அதை என்ன செய்து விடுவோம், கொடுத்து விடுவோம். அல்லேலூயா. அப்ப நான் சொன்னேன்ல, கன்வெர்ட் யுவர் வரிஸ் இன்டு பிரேயர்ஸ், அப்புறம் டிரான்ஸ்ஃபர் யுவர் பர்டன்ஸ் அன்டு கிரைஸ்ட். அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் சின்ஸ் ஃபார் ஹோலினஸ், ஒரு மாற்று. பாவத்தை அங்க கொடுத்துட்டு என்ன வாங்கிக்கலாம், பரிசுத்தத்தை வாங்கிக்கலாம். பாவங்களை மாற்றி பரிசுத்தமாய் என்ன செய்து, பரிசுத்தத்தை பெற்றுக்கொள். இந்த மூணு காரியத்தையும் நல்லா என்ன பண்ணுங்க, நினைவிலே வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் கவலைகளை சுமக்கிறவர், உங்கள் பாரங்களை சுமக்கிறவர், உங்கள் பாவங்களையும் என்ன செய்கிறவர், சுமக்கிறவர். நீ வீணா சுமந்து கஷ்டப்படக்கூடாது, உன் வாழ்க்கையை அதனால நஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த மூணு காரியத்தை உள்ளத்துல வைக்காம உடனுக்குடன் இயேசுவிடம் கொடுத்து விடு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் சொல்லிட்டு ஜெபம் பண்ணு. ஒரு சிறு பையன் இயேசுவிடத்தில் ஐந்து அப்பங்களும் ரெண்டு மீன்களும் கொடுத்தான், சரிதானே கொடுத்தான். அவன் கொடுத்ததுனால அன்னைக்கு 5000 மேற்பட்ட ஆட்கள் என்ன செய்யப்பட்டாங்க, போஷிக்கப்பட்டாங்க. அதே மாதிரி இயேசுவிடம் இன்னொன்று கொடுக்கலாம், நம்மக்கிட்ட இருக்கிற ஒன்றை இயேசுவிடம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இயேசு தந்த நம்மிடம் இருக்கிற ஒன்றை இயேசுவிடத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். என்ன சில தம்பிமாருக்கு இன்டர்வல் டைம் வந்துச்சா, டேய் உட்காருடா பக்கத்தில் இருக்க பெரிய உட்காரவங்க, அப்புறம் முடிச்சப்புறம் போகலாம். சரி பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற ஒன்றை இயேசுவிடம் கொடு, அது அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும். உதாரணமாக நீ ஸ்கூலுக்கு போகிற, சில ஸ்கூலில் சில பிள்ளைகள் பாருங்கள் சாப்பாடு கொண்டு வர்றதில்லை மத்தியானம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க யோசித்து பாருங்க, ஒருவேளை கவனிக்காட்டா இனி கவனிச்சுப்பார். சில பிள்ளைங்க நீங்கள் எல்லாம் வட்ட வட்டமாக உட்காந்து சாப்பிடுவீங்க, அச்சு இந்த வாரம் எப்படின்ட்டு ஓடும், ஓடி போய் எங்கேயா மரத்தடியில் சுற்றிட்டு வரும். ஏன்னா வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வரல, ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். இப்படி சில பிள்ளைகளுடைய சரித்திரம் கேட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். போய் பைப்பு தண்ணி குடிச்சிட்டு வர்றது, குடிச்சிட்டு நல்லா டைட்டாக இழுத்து கட்டிக்கிட்டு வந்துடுறது, அதை பசியை தாங்கிட்டே படிக்கிற பிள்ளைகள் சரித்திரங்கள் இருக்கிறது. இந்த மாதிரிப்பட்ட சமுதாயத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு இந்தியா தேசம் இன்னும் மோசமாக போயிட்டு இருக்கு பொருளாதாரத்தில். அப்போ இன்னும் ஏழைகள் பெருகிட்டே இருக்கா, பசி பெருகிட்டே இருக்குது. அப்போ உனக்கிட்ட இருக்கிறத நீ கொஞ்சம் பகிர்ந்து கொடு. உண்மையில் ஒரு ஏழைக்கு கையில் நீ உன்னை கொடுத்தீன்னா அது கூட இயேசுவின் கையில் கொடுப்பதற்கு சமம், புரியுதா? ஏழைக்கு கையில் கொடுத்தீன்னா யார் கையில் கொடுக்கறது அது? இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு இயேசு சொன்னார். அதனால பிள்ளைகளே, இந்த கவனமும் உங்களுக்கு இருக்கட்டு. நான் இயேசுவிடம் கொடுப்பேன்னா இப்போ இயேசுட்ட நேராக போய் கொடுக்க முடியுமா? ஆனால் இந்த சிறியர் பசியாக இருக்கிறவன், துணி கிழிஞ்ச துணி போட்டுட்டே வர்றான், என் கூட ஃப்ரெண்டாக இருக்கிறான், என் கிளாஸ்மேட்டாக இருக்கிறா, ஆனால் கிழிஞ்ச துணி, பாவம் அன்னைக்கே போட்ட யூனிஃபார்ம் தான், 3 யூனிஃபார்ம் மாற்றலை. ஏன்னா காசு கொடுக்க காசு இல்லை வீட்டில், உனக்கு உன்னுடையதை ஒன்றை கொடுக்கக்கூடாதா? ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு தான் கொடுக்கணும், உன் இஷ்டத்துக்கு தானம் பண்ணிடாது. இப்போ அப்பா அம்மாவுடைய அந்த ஆலோசனையோட செய்யணும், ஆனால் செய்யணும், நீ செஞ்சு பாரு, அதனால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். எல்லாம் எனக்கு எனக்குன்னு சொல்லி வைக்காம இதெல்லாம் இயேசுவிடம் கொடுப்பது. அது மாதிரி நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் காணிக்க போடுறீங்களா, காணிக்க கொண்டு வரீங்களா? இந்த நல்ல பழக்கங்கள் சின்ன வயசுலேயே பழகணும். அப்போது சர்ச்சுக்கு போகிறேன், ஒரு காணிக்க போடணும். சண்டே ஸ்கூலுக்கு போகிறேன், அங்கே என்ன கொடுக்கணும், ஒரு காணிக்க கொடுக்கணும். ஒருவேளை தொகை பெருசோ சின்னதோ அது பிரச்சனையே இல்லை, ஆனால் நான் வெறுங்கையா ஆண்டவருக்க சமூகத்தில் போக வேண்டாம், கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல நினைவோட நீ வாழு, அது இயேசுவிடம் கொடுப்பது. எல்லாத்துக்கும் மேலா
உன் வாழ்க்கையை இயேசு கொடுக்கணும். உன் இதயத்தை இயேசுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுத்தீன்னா உன்னை மேன்மையா உருவாக்கிடுவார். நான் அதை கொடு இதை கொடுன்னு சொன்னேன், ஒட்டு மொத்தமா உன்னே என்ன செய்ய கொடு. ஒரு யோசிப்ப பாத்தியா, தன்னை அப்படியே கொடுத்துட்டான். அவனை எவ்வளவு மேன்மையாக ஒரு ராஜாவுக்கு ஸ்தானத்தில் ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஒரு சின்ன தாவீதை பாரு, ஃபுல்லா ஆண்டவர் கையிலேயே தன்னை கொடுத்துட்டான், தன் இதயத்தை கொடுத்துட்டான். அவனை பெரிய ஆளா ஆண்டவர் உயர்த்திட்டாரு இல்லையா. இதான் தீமோத்தை பாரு, சின்ன வயசுலேயே அவன் ஆண்டவருக்கு தன்னை கொடுத்துட்டான், அவனை பெரிய ஊழியக்காரனா ஆண்டவர் மாற்றி விட்டார். அப்ப இந்த மாதிரி தங்கச்சி என்ன அவன் மேல சாஞ்சிருக்கு, நிமிந்து உட்காரு. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்போ நீங்க உங்க இதயத்தையே நீங்க கர்த்தருக்கு கொடுத்தால் கர்த்தர் உங்களை அழகாய் உருவாக்கி வருங்காலத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் கொண்டு வருவார். ஆமென். சரி, ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிட்டு அடுத்தது உங்க பாடல் பவனிக்கு ரெடியாக போறீங்க ரைட்டா. எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. தம்பிமார் எல்லாரும் ஜோம் பண்ணணும், முழங்கால் போடுங்க. ஏண்டா இப்படி பேப்பர்லாம் பிச்சு போடுறீங்க? இதெல்லாம் செய்யக்கூடாத. எல்லாம் முழங்கால் போடு. தம்பிமார் பிள்ளைகள் முழங்கால் நெல்லுங்க, முழங்கால் நெல்லுங்க. கர்த்தர் நோக்கி பாருங்க. ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார். இயேசுவை பார், இயேசுவை பார். கண்களை மூடு. கண்ணை மூடுறதுக்கு எவ்வளவு டைம்? கண்ணை மூடுறா? கண்ணை மூடி இயேசுவை பார். உன் இருதயத்துல இயேசுவை நோக்கி பார். இங்க கூட ஏதாவது கவலையோட நீ இருக்கியா? அன்னைக்கு அந்த கவலையை ஒரு நிமிஷம் ஆண்டவட்ட சொல்லு, சொல்லு ஆண்டவட்ட. கண்களை மூடி ஆண்டவட்ட சொல்லுங்க, எந்த கவலையோட நீ வந்திருக்கிற, வாய் திறந்து உன் விண்ணப்பங்களை ஆண்டவருக்கு சொல்லு. ஆண்டவரே, நான் ரொம்ப வேதனையோட கவலையோட இருக்கிறேன் இந்த காரியத்தினால என்று சொல்லி இதை தாங்க, பலன் தாங்க, இதுல நீங்க ஒரு கிரியை செய்யுங்கப்பா சொன்னீன்னா ஆண்டவர் நிச்சயமாக அதில ஒரு கிரியை செய்வார். அற்புதங்களை உனக்காக இயேசு செய்வார், அற்புதங்களை செய்வார். ஜோமனு ஜோமனு, நீ பேசுறது ஒருவேளை அடுத்த பக்கத்தில் இருக்காளு கேட்க கூடாது, சரிதான், ஆனா கொஞ்சம் வாய் திறந்தே ஜோமனு. எல்லாரும் கொஞ்சம் வாய் திறந்தே ஜோமனு. உங்கள் உதடுகள் அன்னாள் செபித்தது போல, ஆமேன், உதடுகள் அசையட்டும், உள்ளங்கள் பேசட்டும். இயேசுவிடத்திலே கவலையை சொல்லு, கவலையை சொல்லு. உனக்கு ஒரு கவலையும் இல்லையா? இயேசுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு. கவலை இல்லாம என்ன வச்சிருக்கீங்களே, ஸ்தோத்திரம் சொல்லு. உனக்கு கவலை இருக்கா? அந்த கவலையை விண்ணப்பமா சொல்லு. சொல்றீங்களா? இந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து அப்படியே செபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஓ பாரத்தை சொல்லு. வீட்டு வேலையில ஏதாவது குறிப்பிட்ட காரியம் அடிக்கடி பாரப்படுத்துதா? என்ன பாரம்? அந்த சுமை தாங்கி போல இயேசு அதை சுமப்பார். அதிர்ச்சி தாங்க முடியல, தோல்வி அல்லது இவங்க இப்படி என்ன பேசிட்டாங்களே, அந்த வேதனை இடி தாங்கி போல இயேசு சுமப்பார், தாங்குவார், ஏற்றுக்கொள்வார். நீ சுமக்க வேண்டாம், நீ சுமக்க வேண்டாம், அவர் கையில கொடு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏதாவது பாவம் இருக்கா, கெட்ட காரியம் இருக்கா, மறைக்காத. தன் பாவத்தை மறைக்கிறவன், மறைக்கிறவள் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடு. இயேசுடத்துல அப்படியே அறிக்கை பண்ண, அப்பா உண்மைதான்ப்பா, என் சிந்தனையில் இப்படி ஒரு கெட்ட சிந்தனை அடிக்கடி இருக்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் கை கிரியையில் இப்படி ஒரு தப்பு இருக்கு, என்னை மன்னிச்சிருங்கப்பா. என் வாய் வார்த்தையில் இந்த மாதிரி நான் அடிக்கடி தப்பு பண்றேன், என்னை மன்னிச்சிருங்க. சொல்லுங்க, சொல்லுங்க பிள்ளைகள், சொல்லுங்க. நான் ஒளிச்சு ஒளிச்சு இந்த இடத்துக்கு போறேன், அது பெரிய தப்பு எனக்கு. ஆண்டவரே மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க, என் பாவத்தை மன்னிங்க, இனி அந்த பாவம் செய்ய மாட்டேன், எனக்கு விடுதலை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவேன், ஏழைகளுக்கு நான் உதவி செய்வேன். என் இயேசுக்காக சர்ச்சில் ஏதாவது பணிவிட செய்யணுமா, அதை இயேசுக்காக நான் செய்வேன். ஹல்லேலூயா.
பிள்ளைகள் கை உயர்த்தி ஒரு காரியத்தை சொல்லணும். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என்னையே உங்களுக்கு தருகிறேன் அப்பா, என்னையே உங்களுக்கு தருகிறேன் அப்பா, என்ன உங்க சித்தம் போல உருவாக்குங்க அப்பா, என் இருதயத்தை உங்களுக்கு தருகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி என்னையே படைக்கிறேன் ஆண்டவரே, என்னையே படைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோ. சேர்ந்து கைகளை உயர்த்தியே பாடுவோமா? பிதாவே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, உம்மில் அன்பு கூறுவோ. இயேசுவே தொழுகிறோ, எங்களை படைக்கிறோ, தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம், இயேசுவுக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். எங்கள் கவலைகளை ஏற்றுக்கொள்பவரே, சமாதானம் தருபவரே, ஸ்தோத்திரம். பாரங்களை சுமப்பவரே, ஸ்தோத்திரம். பாவங்களை மன்னிப்பவரே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, இயேசுவிடம் கொடுத்திடு. கவலைகள், பாரங்கள், பாவங்கள் எல்லாம் இயேசுவிடம் கொடுத்து விட்டு, விடுதலையோடு, சமாதானத்தோடு, இளைப்பாறுதலோடு வாழுகிற அந்த அனுபவத்தை, அந்த கிருபையை சிறு வயது முதலே எங்கள் பிள்ளைகளுக்கு தருவீராக, பெரியவர்களுக்கு தருவீராக. எங்களிடம் இருப்பதை அந்த சிறுவன் இயேசு கையில் கொடுத்தது போல நாங்களும் கொடுத்து உங்களுக்காக உங்கள் நாமத்தின் நிமித்தம் பயன்பட உதவி செய். எங்கள் இதயத்தையே உங்களுக்கு தந்து, எங்கள் வாழ்வையே படைத்து, பரமகுயவனே நீரும் சித்தப்படி எங்களை உருவாக்கும் என்று அர்ப்பணித்திருக்கிறோம். ஒவ்வொருவரையும் உருவாக்கு. இந்த சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரிஸை இன்னும் மேன்மையாய் ஆசீர்வதியும் அப்பா, பெரிய காரியங்களை செய்யும். பரலோகத்துக்கு ஆமீன், வானத்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற சந்ததிகளை எழுப்பக்கூடிய ஊழியமாய் ஆசீர்வதியும். தொடர்ந்து பிள்ளைகள் போக இருக்கிற பாடல் பவனி ஆசீர்வதி, வழியெல்லாம் எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல சுகபலன் கொடுத்து, கால்வலி கைவலி ஒன்றும் வராம் நல்ல சுகம் கொடுத்து, நல்ல பாதுகாவல் கொடுத்து ஆசீர்வதித்து, ஆண்டவர் நாமம் வழியெல்லாம் மகிமைப்படத்தக்கதாய் ஆசீர்வதியும். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.